எங்கே ரெட் டேப்பு கம்மியாக இருக்குமோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு சேவை செய்யணும்னு ஆண்டவன்கிட்ட வேண்டி என்னுடைய ப்ரேயருக்கு காட் ஆன்சர்டு மை ப்ரேயர். ஒரு நாளைக்கு நான் மதுரையில் போகும்போது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியரும்ப கார்கிட்ட இருந்த ஒரு மனிதன் என்று சொல்லலாம். காரணம், அவருடைய கை ரெண்டு ஒரு கையும் ஒரு காலும் கம்ப்ளீட்டாக அழுகி போயிருந்தது. என்னுடைய ப்ரோஷரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இமேஜ். இவர் தான் முத முதலாக நான் கண்டெடுத்த ஆள். குப்பை தொட்டியில் இருந்தார். அந்த இலையிலேருந்து சோறு வலிச்சு தன்னுடைய வாய்க்கு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பண்ணி அந்த அவரை தள்ளி விடும். அதனால் அவரால் நெகோஷியேட் பண்ண முடியல ரோட்டு தன்னுடைய வாய்க்குள்ள. இதை நாங்கள் கொஞ்ச நேரம் நானும் என்னுடைய நண்பரும் பார்த்துட்டு இருந்து கடைசியில் நான் அவங்கள பார்க்க அவ என்னை பார்க்க நாங்கள் ரெண்டு பேரும் கடவுள் கேட்ட அந்த 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 சேவை இதுதான் என்று நான் உடனடியாக அந்த அவரை தூக்கி எங்கள் கார் பின்னால் போட்டு, சரி இது ஒரு அபரேஷன் சொசைட்டியா, ஒரு வெறும் ஒரு தவிர்ப்பு தானா, இல்லை இது காமனான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அந்த அம்மாவும் சேர்ந்து சந்து பந்தில் தான் இவங்கெல்லாம் கிடப்பாங்க. மெயின் ரோட்டில் போலீஸ்காரங்களோ அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புளெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சந்து பந்தா போய் பார்க்கும்போது இவரை மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை அன்னைக்கு ஒரு 2 hours நாங்கள் பார்த்தோம். அந்த லேடி மிஸ்ஸஸ் வாட்கின்ஸ், என்னோட 27 வருஷம் நாங்கள் ஒன்றா சேவை செஞ்சுருக்குறோம். அந்த அம்மா நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு 40,000 pounds என் கையில் எழுதி கொடுத்துட்டு, ஃபாதர் இதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்க, இந்த மாதிரி ஒரு இறக்கும் தருவாயில் உள்ள அநாதைகளுக்குள்ள ஒரு ஆசிரமம் ஆரம்பிங்கன்னு திண்டுக்கல்லில் 13 வருஷம் முன்னால் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். அங்கே இப்போ 325 பேர் இருக்காங்க. தினமும் ஒவ்வொரு ஆளாவது இறந்துக்கிட்டு இருப்பாங்க. ரோட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், பிரிட்ஜு கடியில் பேண்டு நாரி புழு பிடிச்சி மனிதமான் விழுந்து சாகக்கூடிய நபர்களை, அப்படிப்பட்டவர்களை நாங்களாக இப்போ முதல்லலாம் நாங்களாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் கடுபிடின்னு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு தெரிஞ்ச உடனே லாஸ்ட்டு 7-8 years நாங்கள் போலீஸ் மெமோட மட்டும்தான், போலீஸ் மெமோட ரோட்டில் இருந்தால் போலீஸ் மெமோட எடுப்போம், இல்லை என்றால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலிருந்து ஆரம்போட அனுமதியோடு டிஸ்சார்ஜ் சம்மரியில் டிஸ்சார்ஜ் டு சென்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிஸ் ஃபார் பாலியேட்டிவ் கேர் என்று டாக்டர்ஸால் எழுதி அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியோடு மட்டும்தான் நாங்கள் எடுப்போம். அந்த 2 legal papers, போலீஸ் மெமோ அல்லது டிஸ்சார்ஜ் சம்மரி, இதோடு மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ பாலேஸ்வரத்தில் இப்போ பிரச்சனை நடக்கிற இடத்துல 325 பேர் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அங்கே சராசரி ஒரு 1.5 ஆளாவது ஒவ்வொரு நாளும் இறந்துக்கிட்டு இருப்பாங்க. சில மாதங்கள் 3-4 or 5 பேர் கூட இறந்து போவாங்க. அந்த மாதிரி கடைசி கட்டத்தில் உள்ளவங்களை மட்டும்தான் எடுப்போம். எந்த முதியோர் இல்லமும் ஏற்றுக்காதவர்களை, பேண்டு நாரி பிரிட்ஜு கடியிலெல்லாம் கிடப்பாங்க அப்படிப்பட்டவங்கள 108 கொண்டாந்து ஜிஹெச்சில் கொண்டாந்து டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவங்களுக்கு அட்ரஸ் இருக்கணும், அவங்களுக்கு கூட துணையாக ஒரு ஆள் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்கள அன்னோன் பேஷண்ட் என்று அவங்களுக்கு ரெஜிஸ்டரில் அவங்க பேர் அன்னோன் பேஷண்ட், அவங்களால பேர் சொல்ல தெரிஞ்சால் கூட அன்னோன் பேஷண்ட் தான் போடுவாங்க. அந்த போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஒரு ஸ்க்ரீன் போட்டு அப்படியே சைடில் மறைச்சி வச்சுட்ருப்பாங்க ஒரு சில ஆஸ்பத்திரியில். காரணம், அங்கேயே பேண்டுவாங்க, அங்கேயே டர்ட்டி பண்ணுவாங்க, ஸ்மெல் அடிக்கும், வார்டு பூரா டிஸ்டர்ப் ஆகுன்றதுனால ஓரங்கட்டி வச்சுருவாங்க. யாரும் காப்பி கூட, யாராவது பைஸ்டாண்டர்ஸ் வேறு பேஷண்ட்டுடைய பைஸ்டாண்டர்ஸ் அவங்களுக்கு காப்பி வாங்கி கொடுத்தா உண்டு, இல்லைன்னா அதுவும் கிடையாதுன்னு அப்படியே கிடப்பாங்க. ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் யாரும் வரலைன்னா, அவங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஃபாதர் வார்டு நம்பர் 19 ரஜினிகாந்தி ஆஸ்பத்திரியில் 2 unknown patients இருக்கிறாங்க, கேன் யூ கம் அண்ட் டேக் தம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், ஆரம்மோட பர்மிஷனோடு டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கி அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் இந்த மாதிரி எழுதி டிஸ்சார்ஜ் டு சென்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிஸ் ஃபார் பாலியேட்டிவ் கேர் என்று எழுதி வாங்கினீங்கன்னா தாராளமாக நான் எடுத்துக்கிறோம்மா, எப்போ இருங்க ரெடி ஆகுது அப்போ சொல்லுங்கன்னு. ஸோ லைக் தட் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும்
கேஎம்சி, எம்எம்சி, ஸ்டான்லி, ராயப்பேட்டா இந்த அஞ்சு ஹாஸ்பிட்டல்லையும் டெய்லி ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆம்புலன்ஸ் போய் இந்த மாதிரிப்பட்ட அன்னோன் பேஷண்ட்ஸ் கொண்டு வருவோம். அது இல்லாமல் ரோட்டில் யாராவது இந்த மாதிரி முடியாதவங்களை யாராவது பார்த்தாங்கன்னா, கடைசி கட்டத்தில் உள்ளவங்கள, சொந்த பந்து உள்ளவங்களை எடுக்க மாட்டோம், பரவக்கூடிய நோய் உள்ளவங்களை எடுக்க மாட்டோம். அது சவுண்ட் காரணம், இத்தனை பேர் ஒன்றா வச்சுட்ருக்கோம். இது ஒரு ஹாஸ்பிஸ், ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஹாஸ்பிஸ்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹாஸ்பிஸ் என்றால் வே பிளேஸ் வேர் ஒன்லி பாலியேட்டிவ் கேர் இஸ் கிவன், நோ இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஒருத்தர் ஒரு ஆள் வயிற்று வலி நின்று வந்தாங்கன்னா ஹாஸ்பிஸில், வயிற்று வலியா, இதான் வயிற்று வலிக்குள்ள மாத்திரை, இது சாப்பிடு, நல்லாயிருக்கும், போய் படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆனால் அதே நபர் ஹாஸ்பிட்டலில் வந்தால், வயிற்று வலியா, ஓகே, எதனால் வயிற்று கண்டுபிடிப்போன்னு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, பிளட் கல்ச்சர் பண்ணுவாங்க, பயோப்சி எடுத்து பார்ப்பாங்க, வயிற்றில் கட்டி இருந்தால் அதுக்கு பயோப்சி, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன், ரிக்கவரி, இதெல்லாம் ஒன்லி எ ஹாஸ்பிட்டல். தட் இஸ் வேர் இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இஸ் கிவன். இட் இஸ் நாட் த ஸ்கோப் ஆஃப் ஹாஸ்பிஸ் டு கிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், எலாபரேட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால் என்ன என்னுடைய எய்ம் என்றால், ரோட்டில் நாய் மாறி மனித மாண்பு இழந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக, மனித மாண்போட கடைசி கட்டத்தில் இறைவன் பக்கம் போகிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச கேர் கொடுத்து, அவனுக்கு அன்பு பராமரிப்பு எல்லாம் கொடுத்து, அவனை இறைவனடி போகிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிறது தான் எங்களுடைய சேவை. அங்கே டெய்லி காலையில் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் எழுப்பி, 6:30 எழுப்பி எல்லாரையும் குளிப்பாட்டணும் சார். நான் அவங்களா குளிக்க வைக்க, குளிக்கக்கூடியவங்கள அவங்களே குளிச்சுருவாங்க, மற்றவங்கள எங்கள் ஸ்டாஃப் வந்து குளிப்பாட்டுவாங்க. ஆண்களாக இருந்தால் ஆண்கள் ஸ்டாஃப், பெண்களாக இருந்தால் பெண்கள் ஸ்டாஃப் குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி எல்லாருக்கும் துணி மாற்றி கொடுப்போம். டெய்லி சேஞ்ச் அ க்ளோத்ஸ் மைண்ட் யூ, தீஸ் ஆர் பீப்புள், இவங்கெல்லாம் 1 மாதம் 2 மாதம் துணியே மாற்றாதவங்க, குளிக்காதவங்க. குளித்தாலே பாதி நோய் போயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எவ்ரிடே வி கிவ் தம் ஃப்ரெஷ் க்ளோத்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கூழு கொடுப்போம், கேப்ப கூழு. குளித்து முடித்த உடனே கொஞ்சம் நடுங்க, வயசானவங்க தானே, நிறைய பேர் டெய்லி செத்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல, அந்த குளிருக்கு உடனே ஒரு கப்பு, லார்ஜ் கப்பு கூழு கொடுப்போம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் ஒரு 9:30. அதுக்கப்புறம் லஞ்சு, லஞ்ச் எப்படின்னா அவனுக்கு அடுத்த மீல்ஸ் என்ன வரும் அது ஒன்று தான் அவனுக்கு எதிர்பார்ப்புகள், வேறு எதிர்பார்ப்பு இல்லாத கடைசி கட்டத்தில் இருக்கிற நபர்கள். அதனால் எவ்வளோ நல்லபடியாக சாப்பாடு கொடுக்க முடியுமோ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட சாப்பாடு, மத்தியானம் நல்ல லஞ்சு கொடுப்போம், விதவிதமாக லஞ்சு கொடுக்க பார்ப்போம். காரணம், இவங்கெல்லாம் பெரும்பாலும் ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவங்க, விதவிதமாக சாப்பிட்ருப்பாங்க. யாராவது பிரியாணி பொட்டலம் கொண்டாந்து கொடுப்பான், தயிர் சாதம் கொடுப்பான், அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு பழகினவங்க, வாய்க்கு ருசி அதான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் லஞ்ச் வில் பி அ குட் லஞ்ச். அதே மாதிரி சாயந்தரம் டீயும் டிஃபனும் கொடுப்போம். நைட்டில் கஞ்சி ஏதாவது சம்திங் லைட் லைக் தட், அண்டு முடித்து நைட்டில் எல்லாத்துக்கும் ஏதாவது டேப்லெட் கொடுப்போம். விட்டமின் டேப்லெட்ஸாக இருந்தாலும் சரி, அவனை சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேண்டி விட்டமின் டேப்லெட்ஸ் கூட எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுத்துருவோம். இதில் சிலவங்க மென்டலி இல்லாக இருக்கிறாங்க, பைத்தியம், மென்டலி ரிட்டார்டட் இல்லை, மென்டலி இல், மூளை வளர்ச்சி குன்றியவர்களை நாம் மென்டலி ரிட்டார்டட்னு சொல்லுவோம். இது மென்டலி இல். ஒரு சில மென்டலி இல்லாக இருந்துக்கிட்டு வெளி மாநிலங்களெல்லாம் வந்து இங்கே வேலைக்கெல்லாம் வந்து அடிபட்டு யாரும் கவனிக்காமல் புழு பிடிச்சி கைகால் உடைஞ்சி ரோட்டில் கிடப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள 108 கொண்டாந்து இந்த மாதிரி ஜிஹெச்சில் கொண்டாந்து போட்டுருவாங்க. போட்ட பிறகு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் அன்னோன் பேஷண்ட்டு அங்கே கிடப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மென்டலாக மாறிடுவாங்க. செப்டசீமியா என்ற நோய் வந்துருச்சுன்னா, அந்த பாடியில் உடம்பில் பூரா பிளட் ஸ்ட்ரீம் பூரா பாய்சனஸ் ஆக மைண்டும் பாதிச்சிருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மென்டலாக இருப்பாங்க. அதுக்குன்னு பர்சே மென்டலாக இருக்கவங்கள பர்சே வி டோன்ட் டேக். அவன் டையிங் டெஸ்டிடியூட்டாக இருக்கிறதுனால ஏஜ் இஸ் நாட் எ பேரியர், எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு நாங்கள் எல்லா ஏஜ்காரையும் நாங்கள் எடுக்கிறோம், எடுத்து கொண்டாந்து அங்கே கொண்டு வந்து அங்கே கேர் கொடுக்குறோம். ஒரு சில மீடியா ரொம்ப டிஸ்டார்ட் பண்ணி ஃபிக்ஷன் கதையாக
எலும்பு ஏற்றுறாங்க, அந்த வால்ட்டுக்கு அடியில் ஃபேக்ட்ரி இருக்குது, எலும்பெல்லாம் பவுடர் பண்ணி ஏர் ஆம்புலன்ஸ் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகுது, என்னது பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு கத்திரிக்காய் மாதிரி அதை வாழைக்கன்று வெட்டி வேறு இடத்த எடுத்து போடுற மாதிரியே நம்ம பாடி பார்ட்ஸ் எடுத்து இது பண்ணுறது எல்லாம் அந்த மாதிரி சும்மா ஃபிக்ஷன் கற்பனை கதைகள். அது என்ன சொல்றோங்கிறது எழுதியிருக்கிறோம். அதான் சார் உங்களுடைய சப்போர்ட்டுக்காக, நியாயத்துக்காக, உண்மைக்காக நீங்க சப்போர்ட் பண்ணும். யூ ஆர் தி பீப்புள். ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி தான் பிரஸ், ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. அந்த ஃபோர்த் பில்லர் இந்த சமுதாயத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய நீங்கள். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்பது உண்மையே வெளியே கொண்டு வருது தான். அதனால் உங்களை தயவு செய்து உண்மையை வெளியே கொண்டு வாங்க, உண்மைக்காக பாடுபடுங்க. எனக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சேவைக்கு நீங்களும் சேர்ந்து உதவி செய்யுங்கன்னு கேட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.